ஷோவுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்கள்கிட்ட வந்து அப்பப்போ மனசு விட்டு பேசணும், அடிக்கடி மனசு விட்டு பேசினாலே மனுஷனுக்கு சந்தோஷம் ஆரோக்கியம். இது வந்து என் ஆரோக்கியத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படின்னா தொழிலை முழுமையாக நேசிக்கிறது, இன்வால்மெண்ட்டு. அதில் ரெண்டு பேரும் யாருக்கு ஒருத்தருக்கு சளைச்சவங்க இல்லை. விஜய் சார் எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் இருக்காரோ அதே அளவுக்கு அஜித் சாரும் இன்வால்மெண்ட்டு. இன்னொன்று ஃபேன்ஸ், அவங்களோட ஃபேன்ஸுக்கு படம் நிறைவாக இருக்கணுங்கிறது ரொம்ப கவனமாக இருப்பாங்க. கடின உழைப்பு, இவ்வளோ படங்கள் பண்ணி இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் 60 படங்களை தொட்டுட்டாங்க. இருந்தாலும் இன்றைக்கி ஷூட்டிங் 9 மணிக்குன்னா ரெண்டு பேருமே கரெக்டாக டயத்துக்கு வந்துடுவாங்க. அது மாதிரி இயக்குனருக்கு இன்றைக்கி மதிப்பு கொடுப்பாங்க. ரெண்டு பேரும் கதை பிடிச்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் இயக்குனர் சைடில் அதிகமாக தள்ளிட மாட்டாங்க. விஜய் சாரும் சரி அஜித் சாரும் சரி 60 படத்துக்கு அப்புறமும் இன்றைக்கி ஒரு படத்துக்கு வரும்போது ஒரு புதுமுக இயக்குனர் தான், புதுமுக நடிகராக தான் வர்றாங்க. அது ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை. ரெண்டு பேருக்குள்ள வேற்றுமை அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் விஜய் சார் அமைதியாக இருப்பார், அஜித் சார் வந்து கலகலப்பாக இருப்பார். இதுதான் வேற்றுமை தவிர மற்ற எல்லாம் ஒற்றுமை தான். ரீசன் வந்து அதுவாக உருவாயிருச்சு. சில நேரத்தில் ஒரு தனித்துவம் வந்து நம்மளாக உருவாக்குவோம், சில நேரங்களில் அதுவாக அமைஞ்சுக்கும். அப்படியே எனக்கு ஊர் பேருங்கிறது அமைஞ்சிருச்சு. திருப்பாச்சி அப்படிங்கிறது எடுத்த உடனே நான் வந்து அதுக்கு ஊர் பேர் வைக்கல. அந்த பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 100-150 டைட்டில் அந்த படத்துக்கு எழுதணும். அது எழுதின நிறைய டைட்டில் நிறைய படத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு 20-30 படங்களுக்கு வந்துருச்சு. கிரிவலம், வதம், தாண்டவம், இதெல்லாமே சரி திருப்பாச்சிக்கு வச்ச டைட்டில்ஸ். இன்னும் நிறைய டைட்டில் சிவகிரி, இதெல்லாம் நிறைய படங்கள் அதுக்கப்புறம் வந்துருச்சு. திருப்பாச்சிங்கிறது கடைசியாக முடிவெடுத்தது. ஏன்னா அதில் வந்து ஹீரோ வந்து அருவா செய்கிறவன். அப்போ அருவா வந்து இந்த தமிழ்நாட்டில் அருவா செய்கிறது எந்த ஊர் ஃபேமஸுங்கும் போது திருப்பாச்சிங்கிற ஊர் தான் அருவா செய்கிறதுக்கு ஃபேமஸ். அதனால் திருப்பாச்சின்னு வச்சேன். திருப்பாச்சி ஹிட்டு வந்து அப்புறம் அடுத்த படத்துக்கும் ஊர் பேர் வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. சிவகாசி அதுவும் ஹிட்டு. அது ரெண்டு படம் ஹிட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ மூணாவது படம் வந்து திருப்பின்னு வச்சிட்டோம். அதுவும் ஹிட் ஆனதுக்கப்புறம் பேரரசு ஊரரசு ஆகிட்டார். அவ்வளோ என்னோடய சொந்த ஊர் நாட்டரசன் கோட்டை, பிறந்த ஊராக தான். சிவகாசி படத்தில் அந்த ஊர் தான் காட்டியிருப்பேன். நாட்டரசன் கோட்டையில் நடக்கிற கதையாக தான் காட்டியிருப்பேன். எல்லாருக்குமே சொந்த ஊர் பிறந்த ஊர் வந்து அது ஒரு தாய் மாதிரி தான். பூர்வீகம் சொல்லுவாங்க, பூர்வீகத்தை வந்து யாருமே மறக்கக்கூடாது. நம்ம நினச்சி பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பிறந்த மண்ணிலேருந்து தான் இருக்கும். படித்த பள்ளிக்கூடத்தில், அந்த இளமை காலத்தில், படிக்கிற காலத்தில் நடந்த சம்பவங்கள் இதுதான் இன்றைக்கி நினச்சி பார்ப்போமே தவிர எந்த மனுஷனும் வெற்றி அடைந்த பிறகு நடந்த சம்பவங்களை நினச்சி சந்தோஷப்பட மாட்டான். வெற்றிக்காக போராண்ட காலத்தில் நடந்த சம்பவங்களை வந்து நினச்சி தான் சந்தோஷப்படுவோம். நம்ம ஃப்ளாஷ்பேக்குன்னு அப்படி நினச்சி பார்த்தாலே நம்ம கஷ்டப்பட்ட காலத்தில் வர காலங்கள் நம்ம ஞாபகத்துக்கு வரும். அதில் முக்கியமான காலகட்டங்கள்லாம் நம்ம ஊரில் தான் இருக்கும். அதனால் பிறந்த ஊருங்கிறது எல்லாருக்கும் அதே புண்ணிய பூமி. நான் சமீபத்தில் பார்த்து அறிவித்த படம் விஸ்வாசம். காரணம் சென்டிமெண்ட். நம்ம ஸ்டைலே அந்த படம் இருந்துச்சு, அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டு. இன்னொன்று என்னென்னா, எதுக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சதுன்னா, நான் இதுவரைக்கும் எல்லா படத்துலேயும் என் பொண்ணு நான் தான் கூப்பிட்டு போயிருக்கேன். எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, சுகிஷா, 11-10 வயசு போ. ஆனால் விஸ்வாசம் படத்துக்கு அது கூட்டி போச்சு. என்னை டிக்கெட் எடுற அரேஞ்ச் பண்ணி வாங்க போன கூட்டி போய் சர்ப்ரைஸை கூட்டி போச்சு. போய் பார்த்தா அப்போ தெரிஞ்சு ஏன் கூட்டி போச்சுன்ட்டு. ஒரு சீன் வரும்போது, ஒரு ஃபீலிங்கான சீன் வரும்போது என் மூஞ்சி பார்க்க முடியாது. அப்போ ஒரு பொண்ணுக்கு அப்பாவை கூட்டி போய் காட்ட வேண்டிய படம் அப்படின்னு உணர்த்துகிற படம் வந்து விஸ்வாசம். அப்போ எந்தளவுக்கு அந்த ஒரு 10 வயசு பொண்ணுக்கு அது பாதிச்சிருக்கு. ஆமாம், என் சென்டிமெண்ட்டுங்கிறது தான் கதை. மற்ற என்ன வச்சால் அது அலங்காரம் தான். இன்றைக்கி வர திரைப்படங்களுக்கு சென்டிமெண்ட்டு தான் அஸ்திவாரம். சென்டிமெண்ட் இல்லாமல் எந்த படம் எடுத்தாலும் அப்படி ஒரு படம் வெற்றி அடைஞ்சுன்னா அது தற்காலிக வெற்றியாக தான் இருக்கும். அந்த சீசனுக்கு அந்த படம் ஓடணும் படமாக இருக்கிறது.
ஃப்யூச்சரில் அந்த படம்லாம் மறந்து போவாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 30 வருஷம் முன்னாடி வந்த படத்தையோ ஒரு 40 வருஷம் முன்னாடி வந்த படங்களோ இன்றைக்கி ஒரு படம் சொல்கிறோம்னா அதை யோசித்து பார்த்தீங்கன்னா அதில் சென்டிமெண்ட் இருக்கும். சென்டிமெண்ட் இல்லாத படம் லாங் லைஃப் இருக்காது. திருப்பாச்சி, திருப்பாச்சி வந்து படம் முடிஞ்சிச்சு. நான் வந்து விஜய் சார் எனக்கு வாய்ப்பு கொடுக்குற வரைக்கும் நான் அசன் டேரக்டர் தான். சாதாரண அசன் டேரக்டர் நம்பி மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அண்ட் விஜய் சார் கொடுத்தாரு. நான் படம் முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு ஃபஸ்ட் காப்பி வந்து விஜய் சாருக்கு போட்டு காட்டுறோம். போட்டு காட்டி வெளியே வந்ததுக்கப்புறம் விஜய் சார் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த வருஷம் டாப் 10 இயக்குனரில் நீங்கள் ஒருத்தராக வந்துடுவீங்கன்னு சொன்னார். அதே மாதிரி சொன்ன மாதிரியே நான் வந்து அந்த வருஷம் டாப் 10 டாப் 5 வந்தேன். நான் அந்த பாராட்டு தான் எதுக்குன்னா நம்ம நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைச்சார் அவர்கிட்டே வாங்கின பாராட்டு தான் பாராட்டு. மற்ற பாராட்டுலாம் வந்து வேறு மாதிரி. அதனால் அந்த பாராட்டு தான் அன்றைக்கி நான் லைஃப்பில் மறக்க முடியாது. திருப்பாச்சி கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பேரரசு, இது வந்து இது கனவும் சொல்ல முடியாது. பல நாள் கனவும்பாங்க, கனவும் இல்லை. இயக்கமும் சொல்ல முடியாது. அதே மீறி ஒரு லட்சியம் அந்த மாதிரி வந்து என்றைக்கு நான் வந்து அஸ்டர்க்காக நான் வந்து சேர்றக்காக போகிறோம் காலம் இருக்குது. அப்போ நிறைய இடத்துல நான் அது வாய்ப்பு கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப ஒரு 1.5 வருஷம் நாளில் அஸ்டண்டை சேரவே முடியல. அப்போலாம் நான் வந்து படத்துக்கு போவேன். ஏதாவது படத்துக்கு போகும்போது நான் இப்போ உதய இயக்குனர் கார்டில் சில பேரை பார்ப்பேன். அதை பார்க்கும்போது எனக்கு கண் கலங்கும், என்னைக்கிட அந்த உதய இயக்குனர் கார்டில் நம்ம பேர் வரப்போகுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி வாழ்க்கையை தோங்கின ஆள்னா அதுக்கப்புறம் உதய இயக்குனர் சேர்ந்ததுக்கப்புறம் நிறைய 10-15 ஒர்க் பண்ணதுக்கப்புறம் சில படங்கள் பார்க்கும்போது அந்த கதை, திரைக்கதை, வசனம், அப்புறம் டைரக்ஷனும் டேரக்டர் பேர் வரும்போது என்றைக்கு இந்த மாதிரி நம்ம பேர் வரப்போகுது அப்படின்னு அது ஒரு இயக்கம். எந்த படத்தை பார்த்தாலும் ஒரு டைரக்டர் பேர் கார்டில் வரும்போது எனக்கிட்ட ஒரு சின்ன ஒரு இயக்கம் அப்படியே தலை தூக்கும். அப்போ திருப்பாச்சி வாய்ப்பு கிடச்சிருச்சு. இப்போ கார்டில் கதை, திரைக்கதை, வசனம், இதில் பாடல்கள் வேறு, பாடல்கள், டைரக்ஷன், பேரரசுன்ட்டு நம்ம போட்டு ரீடி கட்டின போகுது. அப்போலாம் பார்த்து ஓகே நம்ம டைரக்டர் ஆகிட்டோம் அப்படின்னு தான் இருந்துச்சு. நான் ரிலீஸ் அன்னைக்கு அந்த கார்டு போட்டோடனே ஃபஸ்ட் நாள் பார்த்தோம். ஃபஸ்ட் நாள் வந்து ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கும்போது என்ன யாருன்னு தெரியாது, புது டைரக்டர் தானே, படம் எப்படினு தெரியாது ஆடியன்ஸுக்கு. அதனால் அந்த கார்டு வரும்போது சைலண்டாக தான் இருந்துச்சு, எந்த இதுவும் இல்லை. அது ஒரு 4-5 நாள் கழித்து நான் மதுரைக்கு போகிறேன், எங்கள் ஏரியா அது. அங்கே போய் படம் பார்க்கும்போது ஒரு 4வது நாள் படம் பார்க்குறேன். அப்போ கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், பேரரசும் போது லாப்ஸ் இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஓகே அதுக்கான ஒர்த்து தெரிஞ்சு. ஏன்னா படம் நல்லா இருந்துச்சு, அப்போ பிடிச்சி போய் கிளாப்ஸ் அடித்தான் நம்ம கார்டுக்கு. நம்மளாக கார்டில் பேரை போட்டு நம்மளும் டைரக்டர் ஆகிட்டோம் அப்படிங்கிறத விட நம்ம கார்டு பேரை போடும்போது ஆடியன்ஸ் கிளாப்ஸ் அடிக்கணும். அப்போ அவன் கிளாப்ஸ் அடித்தா தான் நம்ம அந்த கார்டுக்கு ஒர்த்துன்னு அர்த்தம். அப்போ நான் திருப்பாச்சி ரிலீஸ் ஆகி 5வது 6வது நாள் தியேட்டருக்கு போய் ஆடியன்ஸோட கிளாப்ஸ் கேட்டதுக்கப்புறம் தான் அந்த கார்டுக்கு நம்ம ஒர்த் ஆகிட்டோம்னு தோணுச்சு. உதவி இயக்குனராக ஒர்க் பண்ண அப்போவே நான் ஒர்க் பண்ண படத்தெலாம் சாரி காட்டிப்பேன். ஒரு காய்கறிக்காரனா, போஸ்ட்மேனா, டிரைவராக இது மாதிரி தான் வேலை காட்டியிருக்கேன். அதெல்லாம் ஒரு அப்படியே போயிட்டு இருந்துச்சு, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்போதைக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறோம் நம்ம, அது எதுனா சொந்தக்காரங்க பார்க்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸு பார்ப்பாங்க இருக்க. அப்போ தலையை காட்டினது கரெக்டாக நான் வந்து தலையை காட்டினது சிவகாசி தான். அது விஜய் சார் ஒரு பில்டப் சொல்கிற டயலாக், அது நான் பார்த்துருப்பீங்க. அவன் சொல்லிட்டு கில்லி சொல்லாமல் அடிக்கிறதுல திருப்பாச்சி, சொல்லியும் சொல்லாமல் சொல்லு அடிக்கிறதுல சிவகாசின்னு பேசியிருப்பேன். அது சூரியன் பாசலாம் பேசியாச்சு. ஆனால் தியேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்கும் நான் எதிர்பார்க்கவில்லை. இன்னொன்று நம்ம விஜய் சார் வந்து சூப்பர் ஸ்டார் ரேஞ்ச், அவர் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்போ விஜய் சாரை பற்றி நம்ம தூக்கி பேசுகிறோம் அப்படிங்கிறக்காக தான் அந்த கிளாப்ஸ். என்ன நடிப்புக்காகவோ பேரரசுக்கோ இல்லை, அந்த டைலாக்காக தான் அந்த கிளாப்ஸ் இருந்தாலும் அந்த டைலாக் நம்ம பேசியிருக்கோம்ல,
இந்த இந்த டைலாக் பேசி காசு வாங்கிட்டோம் அப்படிங்கிறது ஒரு நிறைவாக இருந்துச்சு. ஒரு பெரிய ஒரு நடிகருக்குள்ள வரவேற்பு, ஒரு கைதட்டல்கள், விசுவசத்தம் அந்த டைலாக் இருந்துச்சு. இப்போ வந்து சூரியன்ற ஒளியை வாங்கி நிலவு பிரதிபலிக்குதுல்ல, இந்த பௌர்ணமி ரசிக்கிறோம்ல, அது மாதிரி தான் விஜய் சாரோட பற்றி அவரை பற்றி பேசி நான் கிளாப்ஸ் வாங்கிட்டேன். நிறைய பேர் வருவாங்க சார், அவங்க ஃபேன், உங்கள் ரசிகர் சார், உங்கள் எல்லா படம் பார்ப்போம் சார் சொல்கிறாங்க. என்னோடய ஃபேனுன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். இப்போது விஜய் சாருக்கு ஃபேனு, அஜித் சார் ஃபேனு, சூர்யா சாருக்கு ஃபேனு, விஜய் சேதுபதி அவருக்கு ஃபேனு அப்படிங்கும்போது அது அது எப்பவும் நடைமுறையில் உள்ள விஷயந்தான். ஒரு டைரக்டருக்கு ஃபேனுங்கிறதுலாம் அது சொல்கிறது அபூர்வம். இன்னொன்று நிறைய பேர் பார்க்கும்போது சொல்லுவாங்க, நானும் சிறு நேராக பார்க்குறாங்க சொல்கிறாங்கன்னு நினப்பேன், ஆனால் எல்லா படத்தையும் பார்த்துப்பாங்க அவங்க. அதில் எல்லா சில படங்களில் அவங்க காட்சியை அப்படி சொல்லுவாங்க, இந்த இடத்துல இந்த படத்தில் நல்லா இருந்துச்சு சார், இந்த படத்தில் இந்த சீன் நல்லா இருந்துச்சு சார் சொல்லுவாங்க. அப்போ உண்மையிலேயே நம்ம படத்தை அவங்க ரசிச்சிருக்காங்க. என்னோடய ஃபேன் அப்படிங்கிறத விட என் படத்துக்கு அவங்க ஃபேனுங்கிறது உண்மை. இந்த வாரம் சினிமா விழாவில் நான் வந்து பேசுகிறேன், என்னோடய அனுபவங்கள்லாம் அவங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். சன் லைஃப்பில் சினிமா விழா மறக்காமல் பாருங்கள்.